இப்படி கருத்த தோளோடு தான் இருப்பேன் என்பதை உரத்த சொல்லுங்கள் என்னுடைய தோழிகளே. இனிமேலும் நாம் வாய்மூடி மௌனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒரு அழகான விஷயம், நாம் எல்லாம் இந்த மாதிரி ஆண்களுக்கு தலை சாய்க்கிறதுனால தான் அவங்களுக்கு கல்யாணமே ஆகுதுங்க. அவங்க அவங்க முகத்தை போய் பார்க்க சொல்லுங்க. என்னோட தமிழ்நாட்டு மாணவனோ என்னோட தமிழ்நாட்டு ஆண்மகனோ இந்திய ஆண்மகனோ ஒன்றும் அப்படியே மன்மத குஞ்சு இல்லை. இவங்க இருக்கிறதெல்லாம் ஒரு செந்தில் மாதிரி, ஒரு கருத்தப்ப மாதிரி, ஒரு காத்தப்ப மாதிரி இப்படியெல்லாம் இருந்துட்டு நான் மட்டும் சிகப்பழகிய ஐஸ்வர்யா ராய் மாதிரி வந்து உட்காரணும்ல உங்க வீட்டில். இன்னும் எத்தனை காலத்துக்குப்பா நீங்கள்லாம் இப்படி கேட்க போறீங்க? இங்கே உள்ள இளைஞர்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள் என்பதனால் நான் உங்களுக்கு இதை சொல்லுகின்றேன். அன்பான குழந்தைகளே, மாணவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். அங்கே இருந்து செடியோ வேரோடு பிடுங்கப்பட்ட ஒரு செடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேருகின்ற அந்த குழந்தையும் இதே மாதிரி கல்லூரியில் படித்து இதே மாதிரி கனவுகளோடு வளர்கிறவள் தானே. அவளிடம் நீங்கள் வரதட்சணை கேட்பதும், அவள் கொடுக்கவில்லை என்றால் சீர்சரத்தி கேட்பதும், அதை கொடுக்கவில்லை என்றால் உங்கள் வீட்டில் ஸ்டவ் மருமகளுக்கு மட்டும் வெடிக்கிறது எந்த ஊர் நியாயம்? அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். படித்த ஆண்கள், இனிமேல் வருகின்ற ஆண்கள், இதுவரைக்கும் காலம் இப்படியே போனது, குழப்பத்தில் போனது, நெருப்பாக போனது எங்களுக்கெல்லாம் என்பதை பற்றி கவலை இல்லை. இனிமேல் வருகின்ற ஆண்கள், உங்களை போன்றவர்கள் தெளிவான சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் நான் இதை கூறுகின்றேன். அதே போன்று அம்மா அவர்கள் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை பற்றி மிக விரிவாக சொன்னார்கள். மிகுந்த பெருமை உண்டு எனக்கும். கண்ணகி மாதிரி ஒரு கற்புக்கரசியே, கண்ணகி மாதிரி ஒரு வீர பெண்மணியே, ஒரு பெண்மணி ஒரு மன்னரின் அரசவையில் சென்று தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று சொல்லி தன்னுடைய வரலாற்றை சொல்லி நீ செய்தது தவறு என்று உரக்க கூறுகிறாள். சரிதான், நிச்சயமாக ஒரு கேஸ் ஹிஸ்டரி கொடுக்கிறாள். அவள் சொன்ன அந்த கேஸ் ஹிஸ்டரியால தான் அவன் சொல்றான், யானோ கள்வன், யானோ அரசன், யானே கள்வன் என்று இரண்டே நான்கே வார்த்தைகளில் ஒரு தீர்ப்பை சொல்லிவிடுகிறான் அந்த மன்னன். அதற்கு பின்பு அவள் சென்று மதுரையை எரிக்கிறாள். நான் அவள்கிட்ட கேட்கறது ஒரே கேள்விதான், மதுரையை எரிக்கக்கூடிய தகுதியவோ உரிமையோ உனக்கு யாருமா கொடுத்தா? நீ முதல் முதல்ல எரிச்சிருக்க வேண்டியது பரத்தையர் வீட்டுக்கு போன அந்த கோவலனை தானே. யோசிச்சு பாருங்க, ஒரு உலக மகா கொடுமை. ஆணுக்கு இதுதான் அழகு என்று சொல்லப்பட்டு மூளைச்சலவை செய்யப்பட்ட ஒரு தேசத்தில் ஒரு பெண் அவன் பரத்தையர் வீட்டுக்கு போவதை கூட ஏற்றுக்கொள்கிறாள். ஆனால் அவனை திருடன் என்று சொன்னது மட்டும் தவறு என்பதால் நம் பெண்களுக்கு இது சொல்லப்பட்ட மறைமுகமான செய்தி. உன் புருஷன் என்ன வேணா தப்பு பண்ணுவான், ஒத்துக்கோ, ஆனா நீ வாய் மூடியா மௌனமா இரு, மன்னாந்தையா இரு. அப்படி இருந்தால்தான் உன்னை கற்புக்கரசி என்று இந்த உலகம் கொண்டாடும் என்கின்ற ஒரு தவறான தகவலை இந்த சிலப்பதிகாரம் தருவதாக எனக்கு எப்போதுமே தோன்றும். அதை நான் எல்லா இடங்களிலும் உரக்க சொல்லுவேன். அதை விட கண்ணகியை விட, கண்ணகியாவது அந்த குலத்துல பிறந்தவள், எனவே அவள் அப்படித்தான் இருப்பாள். அதை விட மாதவி, நினைத்து பாருங்கள், ஒரு பரத்தையர் குலத்தில், ஒரு கணிகையர் குலத்தில் பிறந்த ஒரு பெண், ஒருவனையே மனதில் நினைத்து ஒருவனுக்கே வாழ்க்கைப்பட்டு அவனுக்கே பிள்ளை பெற்று அவன் தன்னை விட்டு போன பின்பும் கூட தானும் துறவியாகி தன்னுடைய மகளையும் துறவியாகி ஒரு அமுத சுரபி என்கின்ற பாத்திரத்தை கையில் கொடுத்து இனிமேல் பசிப்பினி ஆற்று என்று உலகத்திற்கு அவள் நற்செய்தி சொல்கிறாள் அல்லவா? அவள் உண்மையான கற்புக்கரசியா, கண்ணகி உண்மையான கற்புக்கரசியா என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட மாற்று சிந்தனைகளை நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய காலம் இது. வழி வழியாக நம்முடைய சமூகம் சொன்ன பல சிந்தனைகளை, இழிவான சிந்தனைகளை, புறையோடி போன சிந்தனைகளை விட்டு நம்முடைய குழந்தைகள் விலக வேண்டும், தெளிவாக சிந்திக்க வேண்டும். என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்லுகின்ற ஐந்தே ஐந்து கேள்விகள் இதுதான். ஒன்று, ஏன்னு கேட்க கத்துக்கோ. ஏன், எப்படி, எவ்வாறு, எங்கனம், எவ்வாறு, ஏன், எப்படி, எவ்வாறு, எங்கனம் என்கின்ற கேள்விகளை கேட்க கற்றுக்கொண்டீர்களானால் இலக்கணம், இலக்கியம் சொல்லுகின்ற பாடங்களிலிருந்து, அவை நம்மை மூளைச்சலவை செய்வதிலிருந்து நாம் தப்பிக்கலாம் என்பதுதான் நிஜம். அதே போன்றுதான் கம்பராமாயணம், சீதையை ரெண்டு தடவை தீக்குளிக்க சொல்றான் ராம, ரெண்டு தடவை. முதல் தடவை லங்கையிலிருந்து வரும்போது, அடுத்த தடவை அவளை காட்டுக்கு திரும்பவும் அனுப்பி லவா குசா என்ற இரட்டையர்களை பெற்ற பின்பும் கூட அவள் மீண்டும் திரும்பி நாட்டுக்கு வரும்போது தீக்குளிக்க சொல்கின்றாள் அவளுடைய கற்பை நிலைநிறுத்துவதற்காக. அப்போது அவள் நினைக்கின்றாள் சீதை, இந்த பூமி பிளந்து நான் அப்படியே உள்ளே போய்விட மாட்டேனா என்று. அப்படிப்பட்ட ஒரு வேதனையில் இருக்கின்ற ஒரு பெண்ணின் நிலையை பற்றி நான் எழுதினேன் சீதை பேசுவதாக.
சீதை அந்த காப்பிய முழுமையும் மௌனமாகவே இருக்கிறாள். ஆனால் இன்றைய சீதையாக நான் நின்று கேட்கிறேன் ஒரு கேள்வி. அவள் சொல்லுகிறாள், அழுத்து விட்டது அக்னி குளியல், இருப்பிடத்தை மாற்றிக்கொள்வோம், பீடத்தில் நான் பலிபீடத்தில் நீ என்று ராமனிடம் சொல்லுகிறார். போதும், என்ன அக்னி குளியல் பண்ண வச்சல்ல, நீ பண்ணியா ஒரு தடவை? அது யோசிச்சு பாருங்க. அதற்காக பெண்கள் தவறே செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை, யார் செய்தாலும் தவறு தவறுதான். ஆனால் நம்முடைய சமூக வழக்கப்படி பெண்களுக்குத்தான் அதிகமாக இலக்கணங்களும் இலக்கியங்களும் அவளுக்குரிய நன்னெறி போதனைகளும் சொல்லப்பட்டு வந்தன. ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், மேல் ஷாவனிசம் என்ற ஒரு வார்த்தை புதிதாக வந்தது என்று. ஐயா, அந்த மேல் ஷாவனிசம்ங்கிற வார்த்தை திருக்குறள்லேயே இருக்கியா? திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய மகா கவி, இந்த உலகத்துக்கே ஒரு பொதுமறையை போதிச்சவர். அவருடைய திருக்குறள் இருப்பதால் தான் கன்னியாகுமரியில் அவர் நிமிர்ந்து நிற்பதை போல் நம்முடைய தமிழும் நிமிர்ந்து நிற்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த திருக்குறளில் பெண் என்று வரும்போது அவரும் ஒரு இரண்டாம் தர சிந்தனையோடு தான் இருக்கிறார் என்பதற்கான சான்றுகள் பல இருக்கின்றன. அதில் ஒரு மிக முக்கியமான குறள், மனை விழைவார் மாண்பயனைதார் வினை விளைவார் வேண்டா பொருளும் அது. பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருந்தேனா நீ உருப்பட மாட்ட, அதைத்தான் சொல்றார் அவர் சிம்பிளா. பெண்ணை நேசித்தால், பெண்ணை தெய்வமாக கொண்டாடினால், பெண்ணை விரும்பினால், பெண்ணுக்கு நீ சேவகம் செய்தால் ஹென் பெட் ஆயிடுவ. எவ்வளவு மோசமான சிந்தை. ஆனா நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டும். ஐயா அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும், 6 மணிக்கு காஃபி போடணும், 7 மணிக்கு சமைக்கணும், 8 மணிக்கு புருஷன் கொடுக்கணும், இதெல்லாம் நாம செய்துகிட்டே இருக்கணும். ஆனா இவங்க நமக்கு ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொடுத்தா ஹென் பெத்தா. இது எந்த ஊர் நியாயம் என்பதை நீங்கள் சொல்லுங்க. இளைஞர்கள் நீங்கள் தான் சொல்ல வேண்டிய பதில் இது. ஏனென்றால் நாங்கள்லாம் ஏற்கனவே வாழ்ந்து பாதி வாழ்க்கைக்கு வந்தாயிற்று. இனிமேல் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் சீர்திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகின்றேன். அதே போன்று வள்ளுவர் இன்னும் ஒரு அழகான குரல் வைத்திருக்கிறார், தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். எவ்வளோ நீளமான அடுக்கிறார் பாருங்க, தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வில்லாள் பெண். இவ்வளவும் செஞ்சு முடிச்சு சொல்றதுக்கே எனக்கு மூச்சடைக்குது. செஞ்சு முடிச்ச அப்புறமா சோர்வில்லாமல் இருக்கணுமா பெண்? நான் என்ன மனுஷியா எந்திரமாயா திருவள்ளுவர்கிட்ட கேட்குறேன். இவ்வளவு செய்து முடிச்சப்பமும் நான் சோர்வு இல்லாமல் இயந்திரமா ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். கம்ப்யூட்டர் கூட ஹேங் ஆகுதுல்ல, பொண்ணு ஹேங் ஆக மாட்டாளா? இப்படியாக பலவிதமான சிந்தனைகள், மூளை செலவை, பெண்களுக்கென்று சிலுவைகளை கொடுத்து 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 அமுக்கி வைத்திருந்தது நம்முடைய தேசம். பெண் ஓரடி முன்னேறினால் 10 அடி அவளை பின்னே இழுக்கவும், அவளுக்கென்று கிரீடங்கள் சூட்டாமல், அவளுக்கென்று மலர் வளையங்களை சூட்டி சூட்டி அழகு பார்த்த இந்த தேசத்தில் என்னுடைய பாரதியாரும் பெரியாரும் வந்த பின்புதான் பெண்களுக்கான மேடை என்பது சாத்தியப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாரதியாரும் பெரியாரும் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த பொறியியல் கல்லூரியில் இப்படி பெரும்பாலான பெண்கள் வந்து படித்துக் கொண்டிருப்பார்கள் என்பது வெறும் கனவாகவே போயிருக்கும். என்னுடைய தோழிகளே, நீங்கள் இங்கே வந்து படிக்கிறீர்கள் என்பதற்கு ஒற்றை காரணம் பாரதியும் பெரியாரும் தான். நாம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் எல்லாம் கோயிலில் இல்லை. நாம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் எல்லாம் தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி, அன்னலட்சுமி, ஜெயலட்சுமி என்று யாருமே இல்லை. நாம் வணங்க வேண்டிய 2 தெய்வங்கள் அந்த பாரதியாரும் பெரியாரும் மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தாடி காரணம் அந்த மீசை காரணம் இல்லை என்றால் அதுவரைக்கும் நம்மை இந்த சமூகம் சதை மகளாக மட்டுமே பார்த்தது, அதுவரைக்கும் இந்த சமூகம் நம்மை பதுமை பெண் என்று மட்டுமே சொன்னது. இந்த பாரதியார் தான் நமக்காக ஒரு புதிய வார்த்தையை கொடுத்தார், புதுமை பெண் என்ற ஒரு அழகான வார்த்தையை கொடுத்த முதல் ஆண்மகன் அந்த பாரதியார் தான். எனக்குள் வெறும் சதை மட்டுமில்லை, எனக்குள் வெறும் அழகு மட்டுமில்லை, எனக்குள் வெறும் தோல், கண், பார்வை, தலைமுடி, கழுத்து இது மட்டுமில்லை, சின்ன இடை அது இன்னொரு கொடுமை. நூல் இடை மாதிரி இருக்கணுமா? நூல் இடை மாதிரி இருந்தா நான் எப்படியா புள்ள பெறுவேன்? அது மாதிரி இன்னொரு கொடுமையான பழமொழி, உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு. எல்லாருக்குமே தெரியும், அம்மா கடைசி கை இதை வழிச்சு குழந்தைக்கு கொடுத்துட்டு வெறும் சட்டியை மோந்து பார்த்துட்டு படுக்கிறவன், பசியை தின்னுட்டு அந்த தாகத்தையே தண்ணியா குடிக்கிற ஒரு லேடி கிட்ட போய் நீ இன்னமும் உண்டி சுருக்குன்னா எப்படியா உயிர் வாழறது? அமாரி பொம்பளை சிரிச்சா போச்சு, அப்ப ஆம்பளை சிரிச்சா என்னங்க ஆச்சு? பொம்பளை சிரிச்சா போச்சுன்னா ஆம்பளைங்க சிரிச்சா என்ன ஆச்சு? ஏன் இந்த மாதிரியான இயல்பான உணர்வுகள் கூட பெண்ணுக்கு இருக்கக்கூடாது என்றால் நான் வெறும் இந்த மேஜையா, இந்த மைக்கா, இந்த மண்ணா, இந்த மேடையா, என்னன்னா
சமூகத்துக்கு ஒரே ஒரு கேள்விதான் எங்களிடமிருந்து வருகிறது. நீங்கள் எங்களை அம்மாவாக பார்க்கிறீர்கள், அக்காவாக பார்க்கிறீர்கள், தங்கையாக பார்க்கிறீர்கள், தாயாக பார்க்கிறீர்கள், மனைவியாக பார்க்கிறீர்கள், சகோதரியாக, சித்தியாக, அத்தையாக, எல்லா சந்தோஷம், மனுஷியாக எப்போது பார்க்க போகிறீர்கள்? எனக்கென்று உணர்வு இருக்கிறது, எனக்கென்று சுவாசம் இருக்கிறது, எனக்கென்று வலி இருக்கிறது, வேதனை இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, எனக்கென்று சந்தோஷம் இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் நான் சுவாசிக்கலாமா அப்படின்னு புருஷன்ட போய் பர்மிஷன் கேட்கணும். என்ன 10 பைசாக்கு பூ வாங்க கூட அவங்ககிட்ட திருவோடு ஏந்திர பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க எனக்கு தெரியும். இன்னமும் எத்தனை காலத்திற்கு அமுத சுரபிகள் கையில் திருவோடு ஏந்த போகிறார்கள்? அதுதான் பெண்களிடம் வைக்கின்ற ஒரே கேள்வி. இன்னமும் இந்த சமூகத்தில், இந்த திருமண்ணில் தான் ஒரு நிர்பயாவும் இருக்கிறாள், ஒரு உமா மகேஸ்வரியும் இருக்கிறாள். முகம் தெரியாத எத்தனையோ பெண்களை சின்னாபின்னப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதே தேசத்தில். அந்த மாதிரி நேரங்களில் கண்ணன் எங்கே போனான் என்கின்றதால் என்னுடைய ஒரே கேள்வி. ஒரு திரௌபதிக்கு புடவை கொடுக்க தெரிந்த கண்ணன் நிர்பயாவுக்கு அந்த கொடுமை நடந்த போது எங்கே போனான்? ஒரு உமா மகேஸ்வரியை 4 நாய்கள் கேவலப்படுத்தி அவளை கொன்று போற்றார்கள் அல்லவா? ஒருதலை காதலால் என்னுடைய பெண் குழந்தைகள் எத்தனையோ பேர் அமில வீச்சுக்கு ஆளாகிறார்கள். மிக சமீபத்தில் முந்தா நாள் இன்டர்நேஷனல் விமென்ஸ் அவார்ட் அமெரிக்காவில் நம்முடைய லக்ஷ்மிக்கு கொடுத்திருக்காங்க. அந்த லக்ஷ்மி யாரு? 16 வயசுல அமிலம் வீசப்பட்ட ஒரு பெண். ஏன் அவ மேல அமிலம் வீசினாங்க? அவனோட காதல அவ ஏத்துக்கல. 16 வயசுல என்னங்க ஒரு பொண்ணு கிட்ட போய் காதல்? இந்த ஆண்களுக்கு திரைப்படத்துல எல்லாம் இப்ப அதான் அதிகமா வருது. 3 வயசு 4 வயசுல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்தா அது காதல்னு சொல்றாங்க இந்த இயக்குநர்கள். இதுக்கு ரூம் போட்டு வேற யோசிக்கிறாங்க. இந்த காமுகத்தை, இந்த கேவலத்தை செய்வதற்கு ரூம் போட்டு வேற யோசிக்கணுமாயா? உன்னை வாணி வெளியில செருப்பால் அடிக்கணும்னு கேட்க வேண்டாம் நம்ம எல்லாம். அந்த மாதிரி படம் எடுக்கிற இயக்குநர்களை என்ன செய்ய போகிறீர்கள் என்னுடைய குழந்தைகளை? நீங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும். கோயம்புத்தூர்ல ஒரு மாணவன் தலைவா படம் வெளியில வரலன்னு தூக்குமாட்டி செத்துட்டான். எவ்வளவு வேதனையாக இருந்த தெரியுமா? என்னுடைய குழந்தைகள், கல்வி உங்களுக்கு என்ன தெளிவை கொடுத்திருக்கிறது? ஒரு விஜய் படம் வரலன்னா என்ன ஆச்சு? எனக்கு ஒருவேளை சோறு திங்க முடியலையா? இல்ல என்னோட ஒரு வாழ்நாள் போயிடுச்சா? உன் வீட்டில் உன்னோட அம்மா அப்பாக்கு நீ தானே தலைவன். அதையே என்னுடைய குழந்தை புரிந்து கொள்ள மறுக்கிறது. தலைவா படம் வெளியில வரலன்னா போட்டுமே அவன் அடுத்த படத்துல நடிச்சு 10 கோடி வாங்கிட்டு போறான், நான் தெருக்கோடியில நிக்கிறேன். யோசிச்சு பாருங்க. அது மாதிரி இப்போ ரொம்ப மோசம். நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய இளைய தலைமுறைக்கு அந்த நமிதாவோட தோலை பார்க்கலன்னா தூக்கம் வராது, சிம்ரனோட இடுப்பை பார்க்கலன்னா தூக்கம் வரல. 24 மணி நேரம் அந்த டிவியில ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும். உன் வாழ்க்கை ஓடியே போயிடும் குழந்தைகளே. ஒரு அம்மாவின் கரிசனத்தோடு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை ஓடியே போயிடும். போதும், இனிமேல் இது போன்ற சில மாயைகளுக்கு, ஜிகினா பளபளப்புக்கு, ஜரிகை பளபளப்புக்கெல்லாம் மயங்காத தெளிவான சிந்தனையுள்ள பாரதி கனவு கண்ட அக்னி குழந்தைகளாக நீங்கள் உருவாக வேண்டும். அதிலும் இங்கே இருக்கிற ஆண்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அடுத்த மகளிர் தினத்திற்குள்ளாக நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அந்த முடிவின்படி நடக்க வேண்டும். உங்கள் திருமணத்தின் போது பெண்களிடம் வரதட்சணை கேட்க மாட்டேன், அவளை தோழியாக நடத்துவேன் என்கின்ற ஒரு சபதத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அது இந்த மகளிர் தினத்தின் கொண்டாட்டமாக அமையும், இந்த மகளிர் தினத்தின் வெற்றியாக அமையும். ஏதோ மேடை ஏத்தினோம், 4 பேர் பேசினோன்னு போறதில்லை. இது வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஒரு உமா மகேஸ்வரி அம்மா அந்த அறியாத வயசுல என் மனதில் ஏற்கனவே பல மாற்றங்களை ஏற்படுத்தினார். இவரை போல ஒரு அதிகாரியாக நான் வர வேண்டும் என்று வேண்டி விரும்பி அதற்காக உழைத்ததனால் தான் நான் இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கிறேன். அதே போன்று இந்த வார்த்தை விதைகள் உங்கள் மனதில் விழுந்து ஒரு விருட்சமாக வளர்ந்து அத்தனை பெண்களையும் மிக ஆராதிக்கக்கூடிய ஆண்களாக நீங்கள் உருவானீர்களானால் அப்போதுதான் இந்தியா நல்லரசாக மாறும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்னமும் நிறைய பேசலாம், இருந்தாலும் மீண்டும் ஒரு மேடையில் சந்திக்கலாம். எனக்கு இந்த விருதை கொடுத்து என்னை கௌரவப்படுத்தி என்னுடைய சாதனைகளுக்கெல்லாம் ஒரு வடிகாலாக, ஒரு வெளிச்சமாக அமைந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி உங்களை மீண்டும் சந்திப்பேன் என்கின்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Your thought-provoking speech kept us alert and involved. Thank you, madam. The true entrepreneur... Starting a company is a riveting roller coaster of emotions with tremendous highs and at times difficult lows. But one thing... Aandal sonnadu anaithum naan ditto.
கண்ணகியை பற்றி நான் சொன்னது கல்வி அறிவு சார்ந்ததோடு நான் அதை நிறுத்திக் கொள்கின்றேன். கோவலன் மேல் எனக்கு கோடி கோடி